திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அடுத்த ஆஞ்சநேயர் கோவில் தெருவைச் சேர்ந்த சரவணன் என்பவர் சலூன் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் இவரது கடைக்கு முடிவெட்டு வந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தவர் அஞ்சுகம் காலனியைச் சேர்ந்த வினோத் என்பது தெரியவந்தது. இவரது இறப்பு குறித்து சின்னாளப்பட்டி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட பேரவைக் கூட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜெபஸ்டின் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான சட்டம் 2016 அமல்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையின்றி வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாகை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் 5 இருசக்கர வாகனங்களில் இருந்த பெட்ரோலை வடமாநில இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனை கண்ட குடியிருப்பு வாசிகள் சிசிடிவி பதிவுடன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெட்ரோல் திருடர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் 1984-1987 மாணவர் சந்திப்பு 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுந்தர வடிவேலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கல்லூரி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்து வெளியில் போன அத்தனை பேரும் இங்கே ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஒரு ரீயூனியனாக சேர்ந்துருக்கிறோம். சேர்ந்துட்டு நாங்கள் படித்த காந்தி கிராமத்தில் இருந்து இன்றைக்கி 90% எல்லாருமே பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க, பெரிய அலுவலகம் பதவிகளெலாம் இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சௌபாக்கிய மஹாலில் தென் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவர் மாணவிகளுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது. ரோட்டரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தன்ராஜ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை தொழிலதிபரும் ரோட்டரி சங்க முன்னாள் செயலாளருமான ரவி மாணிக்கம் தொடங்கி வைத்தார். போட்டியில் தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் 350 பேர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். இதனையடுத்து கட்டா மற்றும் குமிதே பிரிவில் சாதனை படைத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தருமபுரியில் இயங்கி வரும் அரசு பட்டுக்கூடு ஏலாங்காடி முதலிடம் வகிக்கிறது. தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் தினசரி 3 டன் முதல் 4 டன் வரை பட்டுக்கூடு வருகிறது. தருமபுரி நூற்பாளர்கள் ஏலத்தில் கலந்து கொண்டு பட்டுக்கூடுகளை கொள்முதல் செய்கின்றனர். இந்நிலையில் பட்டுக்கூடு ஏல அங்காடியில் நேற்று 4 டன் வெள்ளை பட்டுக்கூடு விற்பனை செய்யப்பட்டது. மொத்தம் 13 லட்சம் ரூபாய்க்கு பட்டுக்கூடு ஏலம் விடப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மழை நீரை சேமிக்க வலியுறுத்தியும் மரம் நடுவதன் அவசியத்தை வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கல்லூரி தாளாளர் கனகம்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை சௌராஷ்டிர கல்லூரி பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மரம் வளர்ப்போம், நீரின்றி அமையாத உலகு உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியபடி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி காவலர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் அஞ்சலி என்பவர் காஞ்சிபுரம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ராஜகுளம் ஏனாத்தூர் சாலையில் வந்த 3 மர்மநபர்கள் காரை வழிமறித்து கார் கண்ணாடிகளை உடைத்து கத்தியை காட்டி மிரட்டி மருத்துவரிடம் இருந்து செயின், பிரேஸ்லெட், மோதிரம் என சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை பறித்து தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக அஞ்சலி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் இப்பகுதியில் போலீசார் ரோந்து செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 27வது ஆண்டு ஹுசைன் தின மாநாடு நடைபெற்றது. ஒன்றுபட்டு நிற்போம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்திய நாட்டிற்கான ஈரான் நாட்டு தூதுவர் டாக்டர் அலி ஜஹனி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அனைத்து வேற்றுமைகளையும் விடுத்து அமைதிக்கும் அன்புக்கும் மனிதத்துவத்தின் மதிப்புகளை நாம் சிதைக்காமல் ஒன்றுபட்டு நிற்போம் என்ற முழக்கத்துடன் வாழ்வோம் என தெரிவித்தார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் தனியார் மண்டபத்தில் பெரியகுளம் தேசிய அரிமா சங்கம் சார்பில் சிறியவர் பெரியவர்களுக்கான 2019-2020 ஆண்டிற்கான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் அரிமா சங்க தலைவர் எஸ் நவுசாத், அரிமா சங்க பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அரிமா சங்கத்தின் சார்பில் ராஜ்குமார், கராத்தே நாகராஜ் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சான்றிதழும் பதக்கமும் வழங்கி கௌரவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த வரதராஜபுரம் முல்லை நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் ஜெகதீசன் என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 6 சவரன் தங்க நகை, 26,000 ரூபாய் பணம், எல்சிடி டிவி, ஐபேடு உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதேபோல் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சுடலைமணி என்பவரது வீட்டிலும் 10 சவரன் தங்க நகை, 2,00,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இந்த இருவேறு திருட்டு சம்பவங்களும் ஒரே இரவில் நடைபெற்ற நிலையில் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சியை ஆராய்ந்து போது அங்கு பட்டாக்கத்தி கடப்பாறையுடன் திருடர்கள் சுற்றித் திரியும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து மணிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்ட பழுத்தூக்கும் சங்கம் காட்டூர் சுவாமி விவேகானந்தா டிரஸ்ட் ஜிம் காட்டூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் டிரஸ்ட் திருமண மண்டபம் சார்பில் சேலத்தில் மாவட்ட அளவிலான பழுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது. சேலம் மாவட்ட பழுத்தூக்கும் சங்க துணைத் தலைவர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை அரசு கட்டிட ஒப்பந்ததாரர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 40 பெண்கள் உள்பட 85 பேர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருவிடை மருதூரில் சர்வதேச பேரிடர் குறைப்பு தினத்தை முன்னிட்டு வட்டார தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. ஆடுதுறை வீரசோழன் ஆற்றுப்பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தப்பிக்க வேண்டும், கடும் புயல் வெள்ள அபாயத்திலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் செய்து காண்பித்தனர். சேலம் விநாயகா மிஷன்ஸ் ஹோமியோபதி கல்லூரி சேலம் ரோட்டரி கிளப் சார்பில் குண்டாலம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான ஆஸ்துமா, அலர்ஜி, சிறுநீரக கற்கள், ஆண்மை குறைவு உள்ளிட்ட நோய்களுக்கும், பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், முடி உதிர்தல், பொடுகு, முகப்பரு மற்றும் குழந்தைகளுக்கான காய்ச்சல், இரத்தசோகை, சளி, இருமல் ஆகிய நோய்களுக்கும் இலவச மருத்துவம் பார்க்கப்பட்டது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் அயர்லாந்து கல்வி கண்காட்சி நடைபெற்றது. இதில் அந்நாட்டைச் சேர்ந்த 20 கல்வி நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த கண்காட்சியில் வேலைவாய்ப்பு, சேர்க்கை நடைமுறை, மாணவர்களின் கேள்விக்கான பதில்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சலுகைகள், சர்வதேச மாணவர்களுக்கான ஆதரவு, கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த அயர்லாந்து கல்வி கண்காட்சி கோவையை தவிர பெங்களூர், சென்னை, புனே மற்றும் மும்பை ஆகிய நகரங்களில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர் பேட்டை அடுத்த திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய எல்லையில் மதுவிலக்கு குற்றங்களை தடுக்கும் பொருட்டு போலீசார் அரசூர் பன்ருட்டி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த மினி லாரியை மடக்கிப்பிடித்து சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட சுமார் 10,00,000 ரூபாய் மதிப்புள்ள 50 கேனில், 1,500 லிட்டர் எரிசாராயம், 4,800 அரசு தடை செய்யப்பட்ட பாண்டிச்சேரி மதுபாட்டில்கள் உள்ளிட்டவை இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் அசோக் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பருவமழை தொடங்கியதால் டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருகிறது. இதை தடுக்கும் வகையில் தூத்துக்குடி மேற்கு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவசமாக நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கஷாயத்தை வழங்கினார். தஞ்சாவூர் அடுத்த திருக்காட்டுப்பள்ளியில் தேசிய தலித் கிறிஸ்தவர்கள் பேரவையை ஒருங்கிணைக்கும் கருத்தரங்கம் முன்னாள் தேசிய செயலாளர் மேரி ஜான் தலைமையில் நடைபெற்றது. பின் மாநில செய்தி தொடர்பாளர் அருண் மாசிலாமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தராத போப் மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தினார். தொடரும் தீண்டாமையை எதிர்க்கும் இந்த தலித் கிறிஸ்தவ மக்களை அரசியல் படுத்துகிற முயற்சியிலும் நாம் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த வாஞ்சி மணியாச்சியைச் சேர்ந்த ராயப்பன் என்பவர் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடலை மிட்டாய் உள்ளிட்ட தின்பண்ட வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் வியாபாரத்தில் ஈடுபட்ட ராயப்பன் உள்பட 3 பேரை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பிடித்துச் சென்று விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ரயில்வே போலீசார் தன்னை தாக்கியதாக கூறி ராயப்பன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அவரை மீட்ட சக தொழிலாளிகள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணியாச்சி, கோயில்பட்டி, விருந்தர் இது 3 டிவிஷன், இது 3 ஸ்டேஷனில் மட்டும்தான் விற்க விட மாட்டாங்க. எதுக்கு விற்க விட மாட்டாங்க? இதுவரையும் காசு கொடுத்துட்டு தான் இருந்துச்சு, செஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து காசு கேட்காங்க, எங்களால் வந்து அவ்வளோ அளவு காசு கொடுக்க முடியலை. அதனால் வந்து எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க, இம்சப்படுத்தாங்க. உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போனால் சட்டையிட்டெல்லாம் கலட்டிடுதாங்க, கலட்டி அடிக்காங்க செய்தாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை சார். எங்கள் வந்து குடும்பம் வந்து ரொம்ப நடுத்தருக்கு போயிருது. வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெயினை நம்பி வாழ்ந்துட்டோம். எங்க பிள்ளைகள் வந்து உண்மையை வந்து ட்ரெயினுக்கு வந்து வரக்கூடாதுதான் சார் நாங்கள் நினைச்சிருந்த ட்ரெயினுக்கு வாழ்க்கைக்கு வரோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் டெல்டா ரோட்டரி சங்கம் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, திருத்துறைப்பூண்டி பனி மருத்துவமனை சார்பில் இலவச இருதய சிகிச்சை, சிறுநீரக நோய்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 250 நோயாளிகள் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் மருத்துவர்கள் கணேஷ், ராஜேஷ் பாபு, அபிநயா பாபு ஆகியோர் பங்கேற்று நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமையில் பிரச்சார இயக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய பாஜக அரசின் மோசமான ஜிஎஸ்டியின் பொருளாதார கொள்கையால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ரிசர்வ் வங்கியிலிருந்து மத்திய அரசு பெற்ற 1.76 லட்சம் ரூபாய் நிதியை பொது முதலீட்டில் செலவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலத்தில் மாநில அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கராத்தே போட்டியை வேதாரண்யம் துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா துவக்கி வைத்தார். கட்டாஸ், டீம் கட்டாஸ், பைட் போன்ற பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் தஞ்சை, திருச்சி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றிய பகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அரசு மகளிர் தோட்டக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் தோட்டக்கலை மற்றும் இயற்கை விவசாயம் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த முள்ளிப்பாடியில் இயற்கையான முறையில் காய்கனிகளை தயாரித்து பயன்படுத்திடும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மைய துவக்க விழா, சோழ மண்டல படைப்பாளர்கள் என்ற நூல் வெளியீட்டு விழா, பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா ஜனரஞ்சினி சபாவில் நடைபெற்றது. இவ்விழாவில் எழுத்தாளர் மருதம் கோமகன், முனைவர் சம்பத்குமார், சென்னை ராணிமேரி கல்லூரியின் ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் முனைவர் பாகீரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். சிறந்த பேராசிரியர்கள் 52 பேருக்கு பேராசிரியர் பெருந்தகை என்ற விருதும், பள்ளிகளில் பணியாற்றும் சிறந்த 27 பேருக்கு ஆசிரியர் பெருந்தகை என்ற விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ரேவதி என்பவரும் அவரது கணவர் மணி என்பவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் கணவர் மணி கடந்த பிப்ரவரி மாதம் செல்போன் வாயிலாக குறுந்தகவல் அனுப்பி ஆபாசமாக பேசியும் மிரட்டியும் வருவதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கடந்த மார்ச் மாதம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ரேவதி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நலச்சங்கத்தினர் கண்ணகி நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை அருகே உள்ள அன்னலட்சுமி நகரைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவரை மகிழ்ச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், நாராயணன் உள்ளிட்ட 5 பேர் தூக்கிக் கொண்டு வீட்டில் விட்டுச் சென்றுள்ளனர். சிறிது நேரம் கழித்து விமல்ராஜ் உயிரிழந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒட்டப்பிடாரம் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த யானைமலை கொடிக்குளம் கிராமத்தில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, சிவகங்கை, திருச்சி, மேலூர் மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 13 காளைகளும் 13 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், அண்டா, குத்துவிளக்கு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது.
தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சல் பிரிவில் சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு டெங்குவை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்பட பல்வேறு மருத்துவமனைகளில் 24 மணி நேர காய்ச்சலுக்கு சிறப்பு பிரிவுகள் செயல்பட்டு வருவதாகவும், மருத்துவமனைகளில் டெங்குவை கட்டுப்படுத்த தேவையான மாத்திரைகள், நிலவேம்பு கஷாயம் உள்ளிட்டவை இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.